உயிரோடு இருக்கும் நபர் இருந்து போயிட்டாருன்னு வாக்காளர் பெட்டிகள்ல இருந்து பெயர் நீக்கப்பட்டதால வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த அதிமுக பெண் வேட்பாளர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நாகப்பட்டினம் நகராட்சி 4வது வார்டுல அதிமுக சார்பில் போட்டியிடும் அமிர்தவள்ளி என்ற பெண் வேட்பாளர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்திருக்காங்க. அப்போ விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரான ஜெய கிருஷ்ணன் கிட்ட வேட்புமனு தாக்கல் செஞ்சப்போ மனுவை பரிசீலனை செய்த தேர்தல் அலுவலர் வாக்காளர் பட்டியல்ல அவர் பெயர் இடம்பெறலன்னு சொல்லி அந்த மனுவை திருப்பி கொடுத்திருக்காரு. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச அந்த வேட்பாளர் தன்னோட பெயரை நீக்கம் செஞ்சதுக்கான காரணத்தை கேட்டிருக்காங்க. மேலும் அவரோட பெயர் நீக்கப்பட்டு இறந்தவர் பட்டியல்ல உள்ளதா தேர்தல் நடத்தும் அலுவலர் கூறியதை அடுத்து மேலும் அதிர்ச்சிக்குள்ளான அமிர்தவள்ளி உயிரோட இருக்கும் என்ன இறந்தவர் பட்டியல்ல ஏன் சேர்த்தீங்கன்னு வாக்குவாதத்துல ஈடுபட்டதால நகராட்சி அலுவலகத்துல சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மேலும் தன்னோட பெயரை மீண்டும் வாக்காளர் பட்டியல்ல சேர்த்து 4வது வார்டுல போட்டியிட தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை வச்சிருக்காங்க. நாகூர்ல பட்டினச்சேரின்ற இடத்துல நான் வந்து என்னை வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க அஇஅதிமுக. இப்ப வந்து நேத்து வரைக்கும் லிஸ்ட்ல என்னோட பேர் இருந்துச்சு, வேட்பாளர் பட்டியல்ல இருந்துச்சு, இன்னைக்கு திடீர்னு நீக்கல் பட்டியல்ல என்னோட பேர் வந்திருக்கு.